வெல்கம் டு தமிழ் சினிபுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க கேப்டன் த்ரீ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கேப்டன் த்ரீ படம் டெடி டிக் 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 போன்ற வித்தியாசமான படத்தை இயக்கின சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில், ஆர்யா, ஐஸ்வர்யா லட்சுமி, சிம்ரன் மற்றும் பலர் நடிப்பில், டி இமான் இசையமைப்பில் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்தில் ஆர்யா வெற்றி செல்வனாக நடிச்சிருக்காங்க. வெற்றி செல்வன் கூட எப்போதுமே ஐந்து பேர் இருப்பாங்க. இந்த ஐந்து பேரும் பயம் இல்லாமல் எது வேணாலும் பண்ணக்கூடிய துணிச்சலான நபர்களாக காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஆர்யா குழு செக்டார் 42 ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த செக்டார் 42 வந்து என்ன இருக்குன்னே தெரியல. அங்கே போனவங்க யாருமே உயிரோடு வரலை. கட்டத்தில் ஆர்யா அந்த ஐந்து பேரோட அந்த இடத்துக்கு போகிறாரு. அதற்கப்புறம் படத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். படத்துடைய பாசிட்டிவ்னா ஆர்யா, அவருடைய நடிப்பு மிரட்டலாக இருந்துச்சு. ஸோ சார்பேட்டா பரம்பரைக்கு எப்படி அவருடைய ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாரோ அதை விட பல மடங்கு இந்த படத்துக்காக எஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கதையில் ஒன்றும் இல்லைங்கிறதுனால ஆர்யா அவர்களுடைய நடிப்பு வீண் போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் டிமான், அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலாக சூப்பராக பண்ணியிருந்தார். பாடல்கள் ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டீசெண்டாக இருந்துச்சு. சிம்ரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து கொஞ்சம் மோசமான ரோல் தான் சொல்லணும். இன்னும் அவங்களுடைய ரோலை எழுதியிருக்கலாம். அதே போல் ஹீரோனி வழக்கமாக எல்லா படங்கள்லையும் வர மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு போகிறாங்க. சினிமோட்டோகிராஃபர் வந்து சூப்பராக படத்தை வந்து செதுக்கியிருந்தார். சவுண்டும் வந்து படத்தில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தோன்னா கதை தான். சக்தி சவுந்தரராஜன் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்லேயே வந்து பல தவறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ஜான பல ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வின்னட்டார்ஸ்னு ஒரு கொடிய விலங்கு மாதிரி, அதாவது ஏலியன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து ஏலியன்ஸ் மாதிரியும் தெரில, அதை பார்க்க ஆட்டோபஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த விலங்கு வந்து மனிதனை கொலை பண்ணும்போது ரொம்ப கொடூரமான கொலை பண்ணுறது கிடையாது. அது ஒரு பக்கத்து இருக்கும், மனிதர் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆனால் செத்து போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயமே இல்லை. ஸோ இது மாதிரியான ஒரு ஜானரில் வந்து நமக்கு வந்து பயம் இருக்கணும் அந்த விலங்கை பார்த்தோன்னா. ஆனால் இந்த விலங்கை பார்த்தா வந்து பயம்லாம் வராது. ஸோ அங்கே படக்குழு ரொம்பவே தவறுகள் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்ததாக விஎஃப்எக்ஸ் வந்து மோசமாக இருந்துச்சு. அந்த விலங்கை காட்டும்போது பார்த்தீங்கன்னா மினட்டாஸை காட்டும்போது வந்து விஎஃப்எக்ஸ் வந்து அப்படியே தெரிஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் படத்துடைய பட்ஜெட் தான். இந்த படத்துக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 50 தான் செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை, அதுவும் ஒரு ஏலியன்ஸ் போல் ஒரு மினட்டாஸை வந்து காட்டணும் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்படி இருந்தும் சத்ய சவுந்தரராஜன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டில் ஒரு எடுக்க வேண்டிய ஒரு படத்தை தான் வந்து எடுத்திருக்காரு. ஆனால் நம்ம ரசிகர்கள் இந்த ஒரு ஜானர்னால் ஹாலிவுட் ரேஞ்சே தான் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒருத்தாகலை அப்படின்னு தான் சொல்லணும். கதையில் ஒரு சில ட்விஸ்ட்டு டேன் வச்சு அந்த விலங்கு அந்த மின்னட்டாஸ் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொடூரமாக காட்டியிருந்தால் படம் வந்து சூப்பராகவே வந்திருக்கும். ஸோ அது இந்த படத்துடைய நெகட்டிவ்னு சொல்லணும். ஸோ படத்துடைய ரன் டைம் 1 hour 56 minutes படத்தை ஒரு தடவை டைம் பாஸுக்கு தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங் 5.5 தரலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான படமாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.